சித்தர்கள் வணக்கம். சித்த டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதை வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும்போதோ அல்லது வந்து அக்குப்ரெஷரு அல்லது ஹீலிங் ஏதாவது பண்ணுறதுனால, அதாவது நாம் இன்னொருத்தருக்கு ஹீலிங் பண்ணுறதுனாலேயோ அல்லது வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனாலேயோ நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதற்கு ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக நம்ம இன்னொருத்தவங்களுடைய ஆரா எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு சில வகையான டிஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதற்கு என்ன மாதிரி நம்மளை வந்து பாதுகாப்பாக ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சாதாரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒருவருடைய ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ எனர்ஜி ஃப்ளோ, ஸோ அந்த சக்தி ஓட்டத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது, அதாவது சித்த ஆஸ்பெக்டில் என்ன சொல்லுவோம், வாதப்பித்த கபத்தில் மாறுபாடு ஏற்படுதல், அது இல்லாமல் இப்போ ரேக்கி ஹீலிங் அல்லது ப்ராணிக் ஹீலிங் இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரணமாக நம்ம உடலை சுற்றி எப்படி, அதாவது நுண்ணுடல் பருவுடல் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது போல் நம்ம உடலை சுற்றி வந்து ஒரு ஆரா என்று சொல்லக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ இருக்கும், சக்தி ஓட்டம். ஸோ அந்த சக்தி ஓட்டத்தில் மாறுபாடு ஏற்படும் போது அது வந்து இப்போ ஒவ்வொரு உடலுக்கு தகுந்தாற் போல பிரச்சனைகளாகவோ அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய உடல்லையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பேரண்டத்தில் என்ன ஏற்படுதோ அதான் நம்மளுடைய உடல்லையும் பஞ்சபூதங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ஹீல் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த ஆரால நம்ம வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது மேபி நமக்கு நம்மளுடைய ஆரா லெவல் கம்மியாக இருந்துச்சு, அதாவது நம்மளுடைய சக்தி ஓட்டத்தில் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் வந்து ஏதாவது டிசீஸ் வரலாம், அல்லது வந்து நம்மளுக்கு உடல் உபாதைகளோ அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்றது சித்தர்கள் கூற்று. ஸோ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோவை ஆறாவை வந்து பூஸ்டப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய முறையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொருத்தரை வந்து ஹீல் பண்ண உடனே பொதுவாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களோட ஆசான்னு சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு பேஷண்ட்டை வந்து தொட்டு அவங்களுக்கு நாடி பார்க்குறோம், அல்லது வந்து அவங்களுக்கு வந்து வர்மா ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அக்குப்ரெஷரோ நம்ம வந்து ஏதோ ஹீலிங் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள முடித்த உடனே அந்த ஆறாவை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அவங்கள தொட்டது வந்து நாடி பார்க்குறோம் இல்லையா, அப்போதைக்கு ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, முடித்த உடனே அதாவது பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்று கூட அந்த ஆறாவை வந்து கனெக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து சாதாரணமாக சாலிட் மெட்டீரியல், இப்போ ஒரு டேபிளோ ஒரு சேரோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா மண்பூதத்தோட தொடர்புடையது. ஸோ நம்ம அவங்க ஒரு நாடி பார்க்குறோம் அல்லது ஒரு வர்ம பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா, முடிச்சோடனே டேபிள்லேயோ அல்லது வந்து வால்லேயோ இல்லையோ ஒன்று வந்து தட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆறா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அல்லது இது மாதிரி மண்பூதத்துடனோ அல்லது ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நீர் பூதத்தோட அல்லது வந்து காற்று பூதத்தோட சொடக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐந்து பூதங்களில் ஏதாவது ஒன்று கூட வந்து சமன்படுத்தும் போது நம்ம பார்க்கக்கூடிய பேஷண்ட்டோட ஆரா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ப்ரிகாஷனாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரா லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முடிந்த வரைக்கும் நம்மளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். அதற்கென்று சில குறிப்பிட்ட முத்திரைகள் கூட இருக்கு. ஸோ அந்த முத்திரை பயன்படுத்தி மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய யோசுலா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிராணாயாமம் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் ஏற்படும். ஏன்னா நிறைய ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆரா லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்களுடைய ஆறாவினால் ஏற்படக்கூடிய தடைகள் எதுவும் நம்மளை பாதிக்காது. ஓகே, அதற்கப்புறம் நம்ம வந்து தினமும் குளிக்கக்கூடிய தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இந்த மாதிரி போட்டு குளிக்கும் போது நம்மளுடைய ஆறா வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாமல்
உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காய்கறிகள் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஃப்ரெஷ் எனர்ஜி ஆறாக கிடைக்க செய்யும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கீங்க, ஒரு பேஷண்ட்டை ஹீல் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒரு வர்மா ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க, அல்லது அக்குப்ரெஷர் பண்ணுறவங்களா இருக்கீங்க, எதுவாக இருந்தாலுமே தினமும் வந்து உப்பு தண்ணீரில், அதாவது சால்ட் வாட்டரில் ஒரு 5 minutes கையை வச்சுருந்து வாஷ் பண்ணும்போது நம்ம இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை பேஷண்ட் பார்த்துருக்கோமோ அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். தினமும் வந்து கொஞ்சம் சால்ட்டோ மஞ்சள் தூள் போட்டு குளிக்கலாம். அது மாதிரி பிராணாயாமம் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியலாக உள்ளது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா ஒரு பேஷண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமானன்னு நம்ம வந்து, அதாவது ஒரு டாக்டராகவோ ஒரு ஹீலராகவோ ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க ஒரு மீடியேட்டர், அதாவது ஒரு பேஷண்ட்டை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதற்கான அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எனர்ஜி லெவலை கூட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு நம்மளோட ஆறால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு தெரப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முறைகளை பயன்படுத்தும் போது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சித்தர்கள் வணக்கம்.